மஷ்ரூம் சூப் அது ஓகே. சோ இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நேர்களே நோட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம், தக்காளி, ஸ்வீட் கார்ன், கேரட், வெங்காயம், பெப்பர், உப்பு, சீஸ் துருவல், வெஜிடபிள் ஸ்டாக். ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆயில் போடணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த கார்டியா லைஃப் ஆயிலை எடுத்துக்கலாம். நம்ம போதுமா. இப்போ இது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறீங்க? ஆனியன் ஆட் பண்ண போறேன். ஓகே, 3 ஸ்பூன் ஆனியன் ஆட் போறேன். இப்போ நீங்க இந்த சூப் வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷா வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா இது. ஓகே, சோ அத நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? எந்த பேசிஸ்ல? இது ரொம்ப நியூட்ரிட்டிவ்னா இல்லட்ட எப்படி? மஷ்ரூம் இதுல இருக்கனானா கொஞ்சம் நல்ல புரோட்டீன் வேல்யூ உள்ளது. ஓகே, மஷ்ரூம். ஓகே, மஷ்ரூம் அண்ட் கார்ன் ரொம்ப ரெண்டுமே புரோட்டீன் நல்ல புரோட்டீன் வேல் காம்பினேஷன். இப்போ சக்கி மேம், நீங்க வந்து காலேஜ் எங்க படிச்சீங்க? நீங்க அங்க கேரளத்துல, கேரளத்துல செயின்ட் ரிசாஸ் காலேஜ்ல படிச்சிருக்காங்க. ஓகே, ஃபினிஷ்ட் பிஏ அண்ட் தென் விமலாலயம் ஒன் இயர் கோர்ஸ், குக்கிங் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒன் இயர் கல்ச்சர் அகாடமியில குக்கிங் கிளாஸ் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வெங்காயம் ஆய பிறகு, கொஞ்சம் பார்த்தீங்க பிறகு கேரட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கேரட்டு போட்டுக்கலாம். இந்த மழை காலத்துக்கு எல்லாருக்குமே சூப் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வேணா நமக்கு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா அவிச்ச மஷ்ரூம். ஓ ஆமா, நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா அதை பாயில் பண்ணி வச்சிருக்கோம். பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூப் கொஞ்சம் திக்கா வேணா. ஆமா, என்ன வெஜிடபிள் ஸ்டாக் மஞ்சளா இருக்கு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கீங்களா இல்லாட்டா எதுவுமே ஆட் பண்ணல? பட் என்னென்ன காய்கறி அதுல இருக்கு? அந்த கோணம் அந்த இது மஷ்ரூமும் போட்டு பண்ணிருக்காங்க. கேரட் இல்ல, கேரட் இல்ல. அப்ப அந்த கார்னோட எல்லோ தான் எல்லோ கலர். இந்த கார்னே கொஞ்சம் அது எவ்வளவு எவ்வளவு ஆட் பண்ணனும் அதுக்கு? அது ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல வந்து 1 ஸ்பூன் கார்னும் 1 ஸ்பூன் மஷ்ரூமும் பாயில் பண்ணி நல்லா மிக்சியில போட்டு அடைச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அது இப்ப நம்ம ஸ்டாக் கொஞ்சம் ஆட். ஓகே, கொஞ்சம் இது கிடைக்கிறதுக்கு சூப்பு கொஞ்சம் திக்கா கிடைக்கிறது. நம்ம கொஞ்சம் இது ஆட் பண்ணுவோம், ஒரு போஸ்ட் கேட்குறேன். ஸோ இது வந்து நம்ம முக்காசி மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் சூப்னு நம்ம பொதுவாக பார்க்குறோம் இல்லையா கடையில் ஹோட்டல்ஸில். அந்த ஸ்வீட் கார்ன் சூப் வந்து என்ன பண்ணுவோம்னா, க்ரீம் ஸ்டைல்னு நம்ம டின்ஸ் கிடைக்கும் கடையில், அதை வாங்கி தான் நம்ம முக்காசி இந்த ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணுவோம். ஸோ அதுலேயே வந்து அந்த கார்னை நல்லா அரைச்சி அந்த அந்த பிசின் அந்த கோந்து ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கனாக்கா, இதெல்லாம் வந்து வீட்லேயே அதை மிக்சியில் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு எல்லோயிஷ் பேஸ் வருது அதுக்கு. அண்ட் கிளியர் சூப் அப்படின்னாக்க வந்து அது வெறும் கிளாஸியாக இருக்கும், அதில் வெறும் தண்ணியில் வந்து இந்த காய்கறி மொதக்கிறமா இருக்கும். ஃப்ளேவர் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸ் மாற்றிக்கலாம். பட் இது வந்து நல்ல திக்காகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி நம்ம சூப் சாப்பிட்டோம்னா ஒரு மீலையே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அந்த அளவு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா. மக்கு ஸோ இப்போ வந்து இதுக்கு எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க. 1 கிளாஸ்